வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். பிட்காயினில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பல பேரிடம் 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரிடம் பணத்தை திருப்பிக் கேட்டால் கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அச்சரப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களிடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் பிட்காயினில் முதலீடு செய்தால் 100 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் எனவும் இதனால் அதிக வட்டியும் தங்க நாணயமும் உங்களுக்கு வந்து சேரும் என கூறி அந்த கிராமத்தைச் சேர்ந்த 22க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சுமார் 80 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை பெற்றுக்கொண்டு வட்டியும் அசலும் தராமல் கடந்த 2 ஆண்டுகளாக ஏமாற்றி வந்துள்ளான். பணத்தை திருப்பி கேட்டால் உங்களை ஆள் வைத்து கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளதாகவும் கிராம மக்கள் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்துள்ளனர். அந்த புகார் மனுவில் மோசடி செய்து பணத்தை பறித்த நபரிடமிருந்து பணத்தை மீட்டுத்தர வேண்டும் எனவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மக்கள் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே மதுரையில் பிட்காயின் மோசடியில் 2 கோடி ரூபாய்க்கும் மேல் ஏமாற்றிய விவகாரம் தமிழகத்தில் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நிலையில் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் பிட்காயின் மோசடி விவகாரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கிராம மக்கள் புகார் அளித்திருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் 10 வருஷமாக எனக்கு அங்கே உள்ள பழக்கம் சார். மிஷினெல்லாம் வந்து அசம்பி பண்ணி கொடுக்க சொன்னார்னா அவர் எதுனா சில்லற காசு கொடுப்பார் சார். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா நான் என்ன பண்ணுவேன், வெல்டர் வச்சு மூலியமாக செஞ்சு கொடுத்துருந்தேன் சார். அப்படியே பழக்கமாக ஏற்பட்டு இது மாதிரி ட்ரிபா நெக்ஸில் பிட்காயின் வந்து காசு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு சொன்னார் சார். நான் கூலி எனக்கு பறந்து 15,000 ரூபாய் சம்பளம் சார். நான் குழந்தை குட்டிங்களை பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு போட முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா உங்கள் ஃப்ரெண்டு யாரா இருந்தால் கூட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தினமும் டார்ச்சல் கொடுப்பார் சார். நாளையே முடியாது, இல்லை சார் இந்த கொரோனா லாக்டவுனில் யார் சார் போடுவாங்க காசு, அவன் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அப்படின்னு சொன்னேன் சார். என்ன பண்ணார், வீட்டான வந்து தொல்லை கொடுத்தாரு. 12 ரூபா திரு ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு அறிமுகம் படுத்தணும் சார். அதை மார்ச் மாதம் லாக்டவுனில் 3ஆம் தேதி 2021 சார். அப்படியே போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மூலியமாக காசு வந்துட்டு நம்பிக்கை வந்தது சார். என்ன பண்ணாங்க, எல்லாம் சரி கரெக்டாக கொடுக்குறாரு. இது செய்யார் மாவட்டத்திலிருந்து அவர் வந்து ஆனந்த் சார், ராணி இன்ஜினில் ஒரு ஸ்டாப்பாக வேலை பார்த்துட்ருக்காரு. சரி கரெக்டாக கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படியே வீட்டில் அம்மாவுக்கு பெரிய சரி யாராவது கொடுக்குறாங்களாடா, நம்மள ஒரு 10,000 ரூபா போட்டு பார்க்கலாம்னு அவங்களுக்கு கொடுத்தாங்க சார். அதே ஒருத்தரமாக குத்து மொத்தமாக ஒரு டீமாக ஃபுல்லாக ஒரு ஊரே சேர்ந்தாங்க சார். சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குத்துன்னு வரதுக்குள்ளேயே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும்போது எங்களை இது வரேன்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து இது நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு வேலை விட்ட ஓட்டார் சார். ஓடிட்டு இங்கே வந்து எங்கள் மேலே கேஸை கொடுத்துட்டு நாங்கள் வாங்க இந்த மோசடி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு எங்களை ஒரு 6 மாதமாக திரும்பின்னு இருக்கு சார். எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேறாங்க சார்.